ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயினுக்கு 19 வயசு தான் ஆகுது, ஹீரோக்கு 30 வயசு இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி லவ் செட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஹீரோ வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டோட அங்கிள். அங்கிளுக்கும் ஹீரோயினுக்கு தான் இப்போ லவ் செட் ஆக போகுது. வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஹேண்ட்ஸமான பையனை தான் காட்டுறாங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து இப்போதான் டவலோட நின்றுட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு லூ. இப்போ லூ டவலோட நின்றுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன வாய்ஸ்னா, அவனோட டோர்ல செட் பண்ணியிருக்க வாய்ஸ் தான் ராங் பாஸ்வேர்ட், ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு. அது சொல்றத கேட்டவுன்னு யாரோ நம்ம வீட்டு கதவை நமக்கு தெரியாம ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கையில கரண்டி எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா டோர் ஓபன் ஆயிருது. இப்போ ஒரு பொண்ணு தள்ளாடிக்கிட்டே அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு யான்சி. இப்ப யான்சி தள்ளாடிட்டு வந்து ஹீரோ மேலே விழுந்துடுறா. இப்போ யான்சி லூவோட பாடியை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு இருக்க இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்ன ஃபிளாஷ்பேக்னா, இன்னைக்கு யான்சிக்கு பர்த்டே. யான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பானா, அடியே வீட்டில் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், போய் பாரு அப்படின்னு சொல்ல அவளோட வீட்டுக்கு தான் இவன் வந்திருப்பா. அவங்க அங்கிளும் ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு போல. யான்சி பாஸ்வேர்ட் போடும்போது கூட போதையில தள்ளாடிட்டே போடுறதுனால தான் 2 தடவை ராங் பாஸ்வேர்ட்னு வந்திருக்கும். அப்புறம் எப்படியோ கரெக்டாக போட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவன் என்ன யோசிக்கிறானா, நீ தான் என்னோட கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவ சொல்ல, உனக்கு ஓகேவா அப்படின்னு இவன் கேட்க, யான்சி லூவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அந்த இடத்துக்கு யான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வரா. இவங்க ரெண்டு பேரும் பெட்டில் ஒன்னா இருக்கதை பார்த்தோன்னே அவ கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இவ கத்துறதை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே கண்ணை முழிச்சிடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பெட்டில் ஒன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க, இப்ப யான்சி அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து, ஏண்டி அந்த பையன் ஏன் போகாம இன்னும் இங்கே இருக்கான், நீ அவனுக்கு காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. யான்சி சொன்னது ஹீரோவோட கதையில நல்லா விழுந்துருது. எனது காசா அப்படின்னு இவன் கேட்க, இப்ப யான்சியோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல அங்கிள், நான் அப்புறமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, யான்சி ரொம்பவே ஷாக் ஆயிரா, எனது அங்கிளா அப்படின்னு. இப்ப ரெண்டு பேரும் மாடியை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் யான்சியோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, நீ என்னடி பண்ணி வச்சிருக்க, அவர் என்னோட அங்கிள், அவர் கூட நீ ஒன்னா இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நானடி எனக்காக கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்ன வீட்டில், அதான் அவர் தான் எனக்கான கிஃப்டா இருக்குமோ நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, உனக்கான கிஃப்ட் அங்கே இருக்கு பாரு, அந்த பொம்மை தான் நான் உனக்காக வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்ல, யான்சி இந்த பொம்மையை வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ யான்சியோட ஃப்ரெண்டு ஷீஷி என்ன சொல்றனா, ஒழுங்கா நீ என்னோட அங்கிள் கிட்ட சாரி கேட்டு, கண்டிப்பாக அவர் உன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவர் என்னை மன்னிக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யான்சி கேட்குறா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க, ஒருவேளை மன்னிக்கலன்னா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது வருமோ, அவருக்கு 30, உனக்கு 19 தானே ஆகுது, உங்க ரெண்டு பேருக்கு எப்படி செட் ஆகும், கண்டிப்பா செட் ஆகாது, பேசட்டுக்கோ விட்டுருங்க, எப்படியாவது அவர்கிட்ட சாரி கேள அப்படின்னு இவ சொல்ல, சரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு யான்சி சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத மேல ஹீரோ நின்று கேட்டுட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் நான் எதுவும் பேசல, என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்பளும் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் யான்சியை பார்த்தீங்கன்னா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பணம் தரேனே அப்படின்னு சொல்ல, ஓ பணம் தரியா, சரி 5 அப்படின்னு இவன் கையை காட்டுறான். 5 காமிச்சோன்னு 50,000 அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்ருக்க, 50 மில்லியன் கூட அப்படின்னு சொல்லி லூ கேட்டுட்ருக்கான். இதை கேட்டவுடனே யான்சிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ லூ என்ன சொல்கிறனா, சரி நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ செய்வேனே அப்படின்னு யான்சி சொல்கிறா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, சரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு சொல்ல, யான்சி செம ஷாக் ஆயிடறான். எனது கல்யாணமா, இல்லை இல்லை அது மட்டும் என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, இப்போ லூ என்ன சொல்கிறனா, நீ என்ன கண்டிப்பாக கல்யாணம் தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்ல, யான்சி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறான், சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான், எனக்கு ஒழுங்காக நடக்க கூட தெரியாது, பியூட்டி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பியூட்டி ஷர்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, என்னால் குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான், இருந்தாலும் பரவாயில்ல நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு
லூ சொல்லிடுறான், இப்போ யான்சி என்ன சொல்கிறாடா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கும் வேறு வழி இல்லை, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண பார்க்குறான். இவளை பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் கையில் உள்ள ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி மல்லு கட்டிகிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா யான்சியை பிடிச்சி இழுத்துக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ யான்சி என்ன சொல்கிறான், ஓகே ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பார்த்தனா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு லூவும் சொல்கிறான். இப்ப ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வராங்க. இப்ப யான்சிக்கு சிசி தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, சீக்கிரமே கிளம்பி நீ காலேஜுக்கு, அந்த ஜூயு பொண்ணு இருக்கால அவ உன்னோட பேரை காலேஜ் ஃபுல்லா நாரடிக்கிறா அப்படின்னு சொல்ல, இப்ப யான்சி வேகமா காலேஜுக்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா யான்சியோட போட்டோவை ஒட்டி இவ ஒரு தப்பான பொண்ணு, நிறைய பேர் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கொடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே யான்சிக்கு செம கடுப்பாகுது. இப்ப அந்த இடத்துக்கு யான்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வர்றா. இவனை பார்த்த உடனே யான்சி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா யான்சியும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஷீஷியும் ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு தான் யான்சியோட பாய் ஃப்ரெண்டு ஜூயும் ஒன்றா வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டேட்டிங் பண்ணுறதை பார்த்தோன்னே யான்சிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். போய் அவனை அரைஞ்சிட்டு இன்னையிலேருந்து நம்ம பிரேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். யான்சி போனதுக்கப்புறம் இந்த ஜூயு பாய் ஃப்ரெண்ட் கிட்டே என்ன சொல்கிறான்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறத இந்த யான்சி போய் காலேஜில் படிக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி யான்சியோட பேரை எல்லோரும் முன்னாடி எடுத்துட்ருக்காங்க. இப்போ யான்சி என்ன பண்ணுறான்னா, அங்கே உள்ள ஒரு பையன்கிட்ட பேட்டை வாங்கிட்டு ரெண்டு பேரையும் போட்டு தார் மாதிரி அடிச்சிட்ருக்கா. இவன் இப்படி அடிக்கும்போது அந்த இடத்துக்கு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தான் வராது, அவரோட பொண்ணு தான் இந்த ஜூயு. இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்த உடனே இவங்க எல்லாரையுமே இப்போ அவர் அவரோட ரூமுக்கு தான் கூட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜூயு பொண்ணு ஹாயாக உட்காந்துட்ருக்கா. யான்சியை தான் எல்லோரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் கட் பண்ணால் சிசி அவளோட அங்கிளுக்கு கால் பண்ணி உடனே அந்த இடத்துக்கு வர சொல்கிறான். ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கிள் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, நீ வாய் மூடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூ நேராக ஹெட் மாஸ்டரோட ரூமுக்கு தான் போகிறான். இந்த பக்கம் அந்த ஜூயுவோ பார்த்தீங்கன்னா யான்சியை போட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கா. ஏண்டி பார்க்க வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு எங்களையும் நீ அடிக்கிறியா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க, அவ ஒன்றும் வெள்ளை கத்திரிக்காய் மாதிரி இல்லை, நீ தான் குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே யான்சி சிரிச்சிட்டு இருக்கா. ஏய் எதுக்குடி நீ சிரிக்கிற, வாய் மூடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இப்போ ஹீரோ யான்சி கிட்ட என்ன கேட்குறானா, அந்த பொண்ணு உன்னை புள்ளி பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு யான்சி சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத அந்த ஜூயை பார்த்த உடனே, ஓஹோ கதை அப்படி போதா, டேய் பாத்தியா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இவன் கூட சுத்திட்டு இருக்கா, இவ ஒன்றும் அவ்வளோ நல்ல பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இப்போ அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரணும், உங்களுக்கு இந்த இடத்துல அலோ கிடையாது, நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ யான்சியை கூப்பிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக பார்க்கையில் இந்த ஜூயோவை பார்த்தீங்கன்னா யான்சியை பிடிச்சிக்கிறா. இப்போ ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறானா, யான்சி இன்னைக்கு ஃபுல்லாக நீ கிளாஸுக்கு வெளியே தான் நிற்கணும், உள்ளே கிளாஸ் அட்டன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துடுது. யான்சி நான் கேட்டேல அவங்க உன்னை புள்ளி பண்ணுறாங்களான்னு, ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க, ஹீரோ இப்படி கேரிங்காக கேட்டவுன்னு இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா, யான்சி இந்த ஆள் யாருன்னு சொல்லு, எதுக்காக உன் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாடுறா அப்படின்னு யான்சி சொல்லிடுறா. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் விடுற மாதிரியே இல்லை, இவன் யாருன்னு சொல்ல அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்கிறானா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதடா, ஒழுங்காக ஓரமாக போ இல்லைன்னா மூஞ்சை உடச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்டவோட அந்த ஜூயுவை பார்த்தீங்கன்னா, அப்பா பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே இருந்தாலும் எப்படி பேசுகிறான்னு, முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஹெட்மாஸ்டரும் அங்கே உள்ள ஆளுங்களை கூப்பிட்டு இவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே ஆள் வரல, அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் தான் வராரு. அவர் வந்து லூ வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு நிறையா மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயின் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, மற்ற எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, ஜூயு மேலே தான் எல்லா தப்புமே, நீ நிறைய பேரை புள்ளி பண்ணுறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவன் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவன் ஸ்கூலோட ரேங்க் ஃபஸ்ட்டு, நீ ரேங்கில் லாஸ்ட்டு, நீ தான் கண்டிப்பாக அந்த பொண்ணை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுதாகணும் இல்லை நான் உன்ன ஸ்கூலில் விட்டு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு இவர் சொல்ல, அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணுக்காக என்ன நீங்கள் வெளில அனுப்ப போகிறீங்களா, எல்லாமே இவளால் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்கிற மாதிரி போகையில் ஹீரோயின் அவள் கையை பிடிச்சிட்டு ஓங்கி அவளுக்கே ஒரு அறையை போட்டுடுறா. இவ இப்படி பண்ணவுன்னே பிரின்சிபல் நீ ஒழுங்காக மன்னிப்பு கேட்கலன்னா இப்போ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவளுமே மன்னிப்பு கேட்டுடுறா. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இனிமேல் யான்சியை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யான்சி எல்லாம் வெளில வராங்க. இப்போ வெளியே வரும்போது சிசியை பார்த்தீங்கன்னா ஓடி வந்து, ஏய் நீ நல்லா இருக்கியாடி, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு யான்சி சொல்லிட்டு இருக்கா.
அங்கிளுக்கு தேங்க்யூ சொன்னியா அப்படின்னு இவன் சொல்ல தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு இவளும் சொல்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா யான்சிக்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக இப்போ ஷீஷி கிட்ட என்ன சொல்கிறானா, ஷீஷி நீ ஆஸ்திரேலியாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்டல, மூணு என்றதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு ஓடிட்டேனா உனக்கு சீட்டு கன்ஃபார்மாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டவொன்னு ஷீஷியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.